Class students, chapter 5, 5th standard. Does it look the same? Let me make a pattern from a drop of your color. So, நம்ம வந்து இன்னைக்கு வந்து பேட்டர்ன் சிமெட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, பேப்பர்ஸ் வித் ட்ராப் ஆஃப் கலர்ஸ். ஐ ஹவ் மேட் திஸ் பேட்டர்ன் ஃப்ரம் யர் ட்ராப் ஆஃப் ஏ கலர். யூ கேன் மேக் தெம் டூ. ஸோ ஷீ ஹாவ் யர் டூ பேட்டர்ன்ஸ், தென் வி வில் சி ஹவு ஷீ மேக் இட். மேக் யுவர் பேட்டர்ன்ஸ். டேக் ஏ ஷீட் ஆஃப் பேப்பர், ஃபோல்ட் இட் இன் டூ ஆஃப் அண்ட் ஓப்பன் த fold and put a drop of a color on the middle line. Fold it twice and press it in a spread the color. Open it, see a beautiful pattern. Can you cut this pattern in such way that you can get a similar mirror half? In how many ways can you do it? So நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை என்ன பண்ணுங்கள், ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு, ஃபோல்ட் பண்ண ஆஃப் சென்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கலர் ஆஃப் ட்ராப் எனி கலர் வந்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, திருப்பி என்ன பண்ண போகிறோம், அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் வி கேன் கெட் எ சிமெண்ட்ரிக் கலர். கேன் யூ மேக் ஸ்டூடண்ட்? எஸ். ஸோ திஸ் இஸ் எ மிரர் சிமெண்ட்ரி. ஸோ நவ் வி கோயிங் டு செக் இஸ் இஸ் அ மிரர் சிமெண்ட்ரி ஆர் நாட். Look this pattern, it is just look like a same. The dotted lines divided the shape into two off. The dotted line vandu inda rendathiyum enna maagudhu different shapes a change pannudhu. But if you fold along the dotted line, the line off does not cover the right off completely. So the two off are not mirror off. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் வந்து இங்கே ரெண்டு இருக்கா, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணுறாங்க. இதை ஃபோல்ட் பண்ணும்போது இது ரெண்டும் சிமெண்ட்ரிக்காக இருக்கா? நோ. ஸோ இட் இஸ் நாட் எ சிமெண்ட்ரிக். ஸோ நெக்ஸ்ட் வி கோயிங் டு சீ, நவ் லுக் அட் த அனதர் ஷேப்ஸ். நவ் வி கோயிங் டு அனதர் ஷேப். இஃப் யூ ஃபோல்ட் இன் டு அலாங் த டாட் லைன் அண்ட் one off will be cover the another similar off completely. So the two here are mirror off. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஷேப்ஸில் ரெண்டுத்தையும் ஆஃபாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஸ்பிளிட் பண்ணால் இங்கே எங்கே ரிமைனிங் இருக்கா? இல்லை. ஸோ இட் இஸ் எ மிரர் லைன். இது வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், மிரர் லைன். ஸோ கேன் யூ இமேஜின், நவ் இமேஜின் த சேம் ஆஃப் திஸ் பிக்சர். இப்போ இந்த பேகை சிமெண்ட்ரி பண்ணால் சிமெண்ட்ரியாக இருக்கும், ஈவன் த ஸ்டார் ஆல்சோ சிமெண்ட்ரி. So now they give you a picture and they asking which is a similar or mirror off. எது வந்து சிமிலராக இருக்குது, அந்த மிரர் ஆஃப் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ விச் ஷேப் ஆர் டிவைடட் டு டூ மிரர் ஆஃப் பை த டாட். ஸோ அந்த டாட்லேருந்து நம்ம மிரர் ஆஃப் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் யூ சி, ஓகே. ஸோ ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைனில் செப்பரேட் பண்ணிங்கன்னா இதோடைய கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் எ மிரர் ஆஃப். இஃப் யூ சீ செகண்ட், திஸ் இஸ் ஆல்சோ நாட் எ மிரர் ஆஃப். த தேர்ட் ஒன், த லீஃப் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் எ மிரர் ஆஃப். த ஃபோர்த் ஒன், த கலர் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ இட் இஸ் நாட் எ மிரர் ஆஃப். மிரர் ஆஃப்னு என்ன, கண்ணாடியில் பார்த்தாலும் சேமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர் வந்து மிரர் ஆஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபைவ் பாருங்கள். ஃபைவ் சேம் கலர் இருக்குது. இந்த பக்கம் ஒரு மிரர் வச்சு அந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா என்னவாக இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் மிரர். தோ பட்டர்ஃப்ளை ஆல்சோ மிரர். அண்டு செவன்த்து ஒன் also mirror. And ninth one, see. If you see the eighth one, it is mirror of. Mirror vachu paatha same aagum. So seventh one also mirror of. Eighth, ninth one, it is not a mirror. Tenth one also not a mirror. And 11th one also not a mirror. Then we going to see 12th and 15th.
So if you see the 12, it is different color, so it is also not a mirror. The fish is mirror of, the 14th fish is not a mirror of, 15th is also mirror of. So நமக்கு mirror ஆஃப்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைண்ட் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிரர் கேம்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மிரரை யூஸ் பண்ணி ஒரு பிக்சரை வந்து டூவாக ஸ்பிளிட் பண்ண போகிறோம். அப்படி டூவாக ஸ்பிளிட் பண்ண பிக்சர் வந்து ஹவு கேன் பி ஸ்பிளிட்டெட், வி கோயிங் டு ஃபைண்ட் அவுட் திஸ். ஸோ ஹியர் இஸ் அ பிக்சர் ஆஃப் எ டாக். யூ கேன் ப்ளே அ மிரர் ஆன் எ டாட் லைன், then the part of the dog to the right of the line will be hidden behind the mirror, then what you will see like. So A-va vandu split pannirukanga, and the split pannad vandu mirror off la vachi paatha namakku eppadi irukku nu solirukanga, same a irukku appdi solirukanga. So let's see. So na mirror vandu indha edatha place panna idodi off vandu indha pakkam irukuma, so like this. So now they give a picture, we have to find out how they are splitted. So look at the figure in the white box. On which of the dotted line will you keep the mirror so that you can get your shapes? Also tell which part of the picture will be hidden when we keep the mirror on a dotted line. ஸோ நம்ம டாட்டர் லைனில் வச்சு எந்த பிக்சர் வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து சி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிக்சர் பி பார்ட் வந்து அவங்க ஏற்கனவே வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு தே வில் கிவ் யூ. ஸோ ஆஃப் ஆஃப் வந்து இப்படி சிலிப் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வி ஹவ் டு ட்ராய். நவ் மேக் எ லைன் ஆன் எ ஒயிட் பாக்ஸ் டு ஷோ வேர் யூ வில் கீப் த மிரர் to get the picture next to it. So inga irukra the c ode picture varanona nama mirror ah vandu enga place pannanum. So na mirror line vandu enga draw panna vandu next pictures vandu varum appdi solittu paakporum. So we have to draw like this. So I going to cut this into half. So epdi cut panna porona like this. So inga irundhu cut panna indha shapes vandu full a idum. So now we go into that. So this is a mirror line for this picture. So next we can see D part, how we will redraw. So D part we can draw like this. If we draw means we can get this picture in mirror line. So next E part, how we find E. So we have to draw this two shape is there. So we have to draw here, we can get a similar line. So next is F part. So if you see the F like this, you have to cut it into half of this, then you will get your shapes. So next is part 2. The Wiki has made a red and white shape. Make a line on the white box where you will keep your mirror to get the shape. Look at how the line is drawn in the first box to get the picture next to it. So விக்கின்ற பாய் வந்து ஒயிட் அண்ட் ரெட்டை வச்சு ஒரு பாக்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிரர் பாக்ஸ் வந்து அவங்க வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த இடத்துல மிரர் வச்சா மிரர் லைன் ட்ரா பண்ணால் we will get here same like this. So first A1 they already given, so we going to see how we draw a B and a C. So if we see the B means this is cutted here, it like this. So the red will be off. If you see like this, this part is mirror off of this. So next if you see means you have to cut here like this. If it is cutted means this is the off part of this mirror. So now we going to see a D part. So if you see D here means they cutting like this, and E is the red is full, so we have to cut here like that. So this line.
So if they give any picture, can you find here another mirror of? Okay. Now we going to help the king. Okay, listen the line. Off of your turn. Once there was a king. He was upset because the thief kept stealing costly jewelry from his locker. Here is what the locker look like. So once upon a time வந்து king வந்து அவருடைய லாக்கர்லேருந்து திருடங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்களா, காஸ்ட்லி ஜுவல்லர்ஸ்லாம் திருடிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, லாக்கர் போட்டு வச்சுருக்காரு. இருந்தாலும் அவருடைய லாக்கர்லேருந்து திருடிட்டு போயிருக்காங்க. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ திஸ் பிக்சர் இஸ் எ கிங்ஸ் லாக்கர். த லாக்கர் குட் பி ஓப்பன் பை கிவிங் இட்ஸ் ஹேண்டில் ஆஃப் எ டர்ன் அனதர் ஆஃப் டர்ன் அண்ட் லாக் வுட் பி லாக்டு அகைன். So the king would often leave the locker open thinking it was locked. Can you guess the reason?